ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, என் நெற்றியை தொட்ட உனக்கு நிச்சயம் வெற்றி வந்து சேரும்படி நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி முடிச்சு கொடுக்க போறேன். ஆம் தங்கமே, உன் மனம் மகிழும் வகையில் நீ கேட்டதை உனக்கு கொடுப்பேன், நீ எதிர்பார்த்ததை உனக்கு நடத்தி கொடுப்பேங்கிற இரட்டிப்பு நல்ல செய்திகளோடு தான் இப்போது உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். எதை செய்வதாக இருந்தாலும் அது சரியாக வருமான சிந்தனை செய். அது சரியாக வந்தால் அதன் முடிவு எப்படி இருக்கும், சரியாக வரலைன்னா அதனால் என்ன நடக்கும்னு அதையும் ஒரு சந்தேக கண்ணோடு அலசி ஆராய்ஞ்சு ஒரு தீர்வான தெளிவான முடிவுக்கு நீ வந்துட்டாலே உனக்குள்ள நீ எல்லா கேள்விகளையும் கேட்டு முடித்த பிறகு ஒரு சரியான முடிவை எடுத்துட்டாலே எந்த விஷயமும் தப்பாகவோ பிரச்சனையாகவோ போகாது என் செல்லமே. நீ எல்லா விஷயங்களையும் அலசி ஆராய்ஞ்சு பகுத்தறிந்து பார்க்க வேண்டும் என்பதைத்தான் உன் சாயப்பா நானும் விரும்புகிறேன். அதனால தானே அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அறிவு என்பது எல்லாவற்றையும் அறிவோடு தெளிவோடு யோசிப்பது மட்டும் கிடையாது. எது எப்படி நடக்கும், இது இப்படி நடந்தால் அதனுடைய பலன் எப்படிப்பட்டதாக இருக்கும், மற்றவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பாக எல்லா கோணங்களிலும் சிந்திச்சு பார்க்கணும். சிந்திச்சு பார்த்த பிறகு அதற்கான சரியான முடிவை எடுத்த பிறகு அதற்கு பிறகு சிந்திக்கவே கூடாது. ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் எத்தனை முறை வேண்டுமானாலும் யோசிச்சுக்கோ. ஆனால் செய்ய ஆரம்பித்த பிறகு இது சரியாக வருமா வராதான்ற சந்தேகம் மட்டும் உனக்குள்ள வேணாம். அதற்கு பிறகு எல்லாமே நல்லபடியாக நடக்கும், நான் நினச்ச காரியம் வெற்றிகரமாக முடியுங்கிற நம்பிக்கையோட மட்டும்தான் உனக்கான காரியங்களை நீ செய்ய வேண்டுமேன் செல்லமே. எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஏற்ற மாதிரி நீ வாழ பழகிக்கிட்டினா எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்குள்ள வந்துட்டா உன் வாழ்க்கையில் கஷ்டமோ பிரச்சனைகளோ இருக்கவே இருக்காது. எல்லாவற்றையும் நீயாகவே சரி செய்யக்கூடிய தைரியமும் துணிவும் வந்துவிடுமேன் செல்லமே. நீ மற்றவங்க கிட்ட உன் வேலையை முடிக்கணுங்கிறதுக்காக அதிகாரத்தை காட்டுவதை காட்டினும் அன்பின் மூலமாக முயற்சி செஞ்சா எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் மனம் இறங்கி வந்து உனக்கான காரியத்தை சரியாக முடிச்சு கொடுத்துருவாங்க. எல்லோருக்கும் அன்பை கொடு. உன்னுடைய வாழ்க்கை என்னங்கிறத யாராலும் புரிஞ்சுக்கிற முடியாது. நீயும் உன் வாழ்க்கையை மற்றவங்களுக்கு புரிய வைப்பதற்காக இந்த உலகில் பிறக்கவில்லை தானே. உன் வாழ்க்கையை வாழ்றதுக்காக தான் நீ வந்திருக்க. உன்னை தவிர வேறு யாரும் உன் வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறாங்க? நீ யாருக்கும் உன் வாழ்க்கையை பற்றி எந்த விளக்கத்தையும் கொடுக்க தேவையில்லை. உனக்கு பிடிச்ச மாதிரி நேர்மையான வழியில் உன் வாழ்க்கையை வாழப்பாரு. உனக்கு என்ன தேவையோ எது தேவையோ அதை வெற்றிகரமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கவும் சாயப்பா நான் இருக்கேன். மற்றவர்களின் குணத்தை தெரிந்து கொண்டு அதை விமர்சனம் செய்யும் போதுதான் அவர்களின் குணம் சரியா தவறா என்ற தெளிவு உனக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு யாரோ எதையோ சொன்னாங்கன்றதுக்காக யாருடைய குணத்தை பற்றி நீ விமர்சனம் செய்யவோ அவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் பின்னால் நீ மறைவாக புறம் பேசவோ வேண்டாம் என் செல்லமே. எப்போதுமே வாழ்க்கைங்கிறது ஒரு கதை போலதான். அந்த வாழ்க்கை என்கிற கதை எவ்வளவு பெருசா இருக்குன்றது முக்கியமில்லை. அந்த வாழ்க்கைங்கிற கதையில் எவ்வளவு சாதனைகள், எவ்வளவு வெற்றிகள், எவ்வளவு சந்தோஷம் இருக்குதுங்கிறது தான் முக்கியம். உன் வாழ்க்கையை நீ வெற்றி பெற்று சந்தோஷமாக வாழணும்னு உன் சாயப்பா நான் ஆசைப்படுறேன். உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் உன் வாழ்வில் ஒரு பங்கு இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா? ஒரு சிலர் அவர்கள் பேச்சின் மூலமாகவும் செயலின் மூலமாகவும் உன்னை சோதனை செய்வாங்க, உன்னை கஷ்டப்படுத்துவாங்க, அவர்கள் தேவைக்கு உன்னை பயன்படுத்துவார்கள். ஒரு சிலர் உண்மையான அன்பை உனக்கு கொடுத்து அவங்க யாரு நீ எப்படி இருக்கணுன்றது உனக்கு வாழ்றதுக்கும் ஒரு உதாரணமாக இருப்பாங்க. ஒரு சிலர் உனக்கான பாடத்தை, வாழ்க்கை பாடத்தை கற்பிப்பார்கள். ஆனால் உண்மையிலேயே ஒரு சில முக்கியமானவர்கள் மட்டும்தான் உனக்குள்ள உள்ள சிறந்த விஷயத்தை வெளியே கொண்டு வருவதற்கு உனக்கு உதவியாக இருப்பார்கள். அப்படி நீ உன் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய மனிதர்களில் யார் உன்னுடைய திறமையை வெளிக்கொண்டு வர உனக்கு ஆறுதலாகவும் தேறுதலாகவும் ஆறுதலாகவும் இருப்பார்கள் என்பதை பார்த்து அவர்களுடன் மட்டும் நட்பு வச்சுக்கோ. இந்த உலகில் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. நல்லவர்களுடன் சேர்ந்தால் நீ நன்மைகளை பெறுவாய், நீ எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். ஓம் சாய்ரா.